என் பேர் சத்யநாராயணன். இங்கே 130 வாட் கவுன்சிலராக போட்டியிடுறேன். பிஜேபி சின்னத்தில் வந்து போட்டியிடுறேன். கண்டிப்பாக தாமரைக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட் போடுங்க. இந்த ஏரியாவில் நான் 5 இது பண்ணணுன் இருக்கேன், 5 டிஃப்ரென்சஸ் கொண்டு வரணுன் இருக்கேன். முதல்ல எங்கே மழை பெஞ்சாலும் ஒரு 2 ஹவர் மழை பெஞ்சாலே வந்து ஒரு 2-3 அடிக்கு தண்ணி நிற்குது. அந்த தண்ணி நிற்கிறத வந்து இந்த மாதிரி இருக்க முடியாதுங்க. நம்ம வாழ்வாதாரம் டெய்லி வேலை பண்ணுறோம், நம்ம வாழ்வாதாரம் வந்து அடி வாங்கிறது, வெளில போக முடியாமல் இருக்குது, நிறைய வயசானவங்க இருக்காங்க, இந்த பிரச்சனை இருக்குது. இதை முதல்ல சரி பண்ணுறேங்க. 2வது, இதை வந்து நம்ம மற்ற ஏரியாவில் பண்ணியிருக்கோம், இந்த ஏரியாவில் கண்டிப்பாக பண்ணலாங்க, பக்கத்து ஏரியா அந்த மாதிரி சொல்ல வச்சுக்கோங்களேன். 2வது வந்துட்டு இங்கே வந்து ரோட்ஸ் வந்து போடுறோம், குன்னக்குழியும் ஆகிடும். நம்ம இங்கே கங்கை மந்திரிலையோ இல்லைனாக்க இங்கே பக்கத்தில் வந்து அம்மன் கோயில் திருவிழியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அங்கங்கே குன்னக்குழியுமா இருக்கும், ரோடு வந்து வெட்டி போட்டிருப்பாங்க, நல்ல சாலை இருக்காது. இதை வந்து சால்வ் பண்ணுங்க. இது 2வது பெரிய இஷ்யூங்க. 3வது வந்து எல்லார் வீட்லேயும் தண்ணி வந்து சேரணும். நிறைய பேர் நான் பார்க்கும் போது இங்கே அங்கங்கே போகும்போது வந்து வெளில வந்து தண்ணி அடித்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க முடியாது. அவங்கவுங்க வீட்டுக்கு டேப் வாட்டர் வந்து சேரணும். இது 3வது இதுங்க. 4வது, ஒரு தொலைநோக்கு பார்வையில் வந்துட்டு நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, அதாவது வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குது. வேலை வாய்ப்புனா 2 விதங்க, நேஷ்னல் ஸ்கில்ஸ் ஸ்கீம்னு இருக்கு, இதில் வந்து கார்பென்ட்ரி, பிளம்பிங்கு இந்த மாதிரி நிறைய இதை சொல்லித்தராங்க. 20 சொச் எதிர்க்கு அது சொல்லித்தராங்க, ஓகேங்களா? ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும்னு பார்க்குறேங்க இந்த வார்டுக்கு. இது பிஜேபியால் மட்டும்தான் முடியும், எங்களால் மட்டும் முடியும். நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை மற்றவங்க வந்து உள்ளே வரத்துக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து மற்ற போஸ்டரை போட முடியாது, அவங்களோட சாப்பாவை போட முடியாது, அதனால் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் இங்கே எங்களை செலக்ட் பண்ணுங்கள், பிஜேபியை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் இங்கே வந்துட்டு நாங்கள் இதை வந்து சேர்த்துருவோங்க. நேச்சுரலி உங்களுக்கே தெரியும், கோவிடில் வந்து போது நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார் மோடி சார். வந்து எல்லாருக்குமே வந்து இலவசமாக வந்து தடுப்பூசி கொடுத்தாரு, பூஸ்டர் டோஸ் இப்போ கொடுத்துட்ருக்காரு. அந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. 5வது ஏரியா நாங்கள் வந்து என்ன பண்ணோன்ருக்கோம் அப்படின்னாக்க, பசங்களோட கல்விக்கு வந்து ஹெல்ப் பண்ணோன்ருக்கோம். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்க. நிறையா வந்து ஃப்ரீ டியூஷன் சென்டர்ஸ் இருக்குது, நிறையா வந்து இதை வந்து ஆக்சுவலாகவே நடத்தி காட்டியிருக்கோம். திரும்பி வந்து எங்கள் வீட்லேயே வந்து நடத்தி காட்டியிருக்கோம். கொஞ்சம் ரொம்ப வாழ்வாதாரம் ரொம்ப இல்லாதவங்க வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டியூஷன் சென்டரில் கொண்டு போய் கொடுத்தோம். ரொம்ப இலவசமான ஒரு டீச்சிங் சென்டரில் போய் கொடுத்தோம். அவங்க வந்து அங்கே படித்தாங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குற இடம், சொல்லி கொடுத்தாங்க. இப்போ 14வது ரேங்க் வாங்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க, நிர்மலா ஸ்கூலில் படிக்கிறாங்க அந்த பொண்ணு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளோட கல்வியை வந்து உயர்த்த முடியும். இது ஒரு ஐடியா. ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொண்டு வரலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கல்விக்கு சம்மந்த நம்ம பசங்களுக்கு உங்கள் பசங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கலாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை உள்ள இருக்கிற கவுன்சிலர், நல்ல கவுன்சிலர், கிளீன் கவுன்சிலராக இருந்தால் பண்ண முடியுங்க. நம்ம ஏரியாவில் பண்ண முடியும் இது எல்லாமே. அதே மாதிரி நம்ம ஏரியாக்கே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது நம்ம கோவில்கிட்ட. அந்த கல்யாண மண்டபத்தில் கொஞ்சம் வசதி இல்லாதவங்களுக்கு இலவசமாகவோ இல்லைனாக்க ஒரு மினிமம் அமௌண்ட்லேயோ வந்து பண்ணி கொடுத்தனாக்க நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆகும். இதெல்லாம் நம்ம பிஜேபி இதை வந்ததுனாக்க கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுப்போங்க. என்னை கவுன்சிலராக சூஸ் பண்ணுங்கள், என்னோடய கேரண்டி இதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், நான் ஏன் உனக்கு ஓட் போடணும், இதே தானே மற்றவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, இது ஏன் போடணுன்ட்டு. நான் கவுன்சிலர் ஆனாக்க இங்கே என்ன பண்ணுவேனாக்க, எவ்ரி 2 ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுவாங்க. இது முன்னாடி பண்ணியிருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லாக, அதனால தான் இதை சொல்கிறேன். எவ்ரி 2 ஸ்டேட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுவேன். எங்கள் நிர்வாகிங்க அங்கே இருப்பாங்க, அதே வாட்ஸ்அப் குரூப்பில் ஏதாவது பிரச்சனைனாலும் உடனே வந்து அட்டன் பண்ணுவாங்க. இங்கே ஸ்கீம்ஸை போடுவோம், இங்கே வந்து நிறைய முகாம் போடுவோம். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இங்கே வந்து இசேவை மையம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், அதாவது நம்ம இதிலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவோம். இப்படி தான் வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துவோம். 1 ரூபா 2 ரூபா நம்ம கொடுக்கறத விட, இல்லைனாக்க 1000 ரூபா கொடுக்கறத விட, ஒரு தடவை உங்களோட மாச மாசம் உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தான் இன்னும் முக்கியம். இதை வந்து பண்ணுவாங்க. நீங்க போய் பார்த்த அளவுக்கு மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க? ஸோ அதை வந்து மீட் பண்ணும்போது ஒரு ரஃப்லி 60-70% எங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஒன்றுன்னு பார்க்குறாங்க. நல்ல கேண்டிடேட் ஒன்றுனு பார்க்குறாங்க, நல்ல கட்சி வந்து பண்ணணும்னு பார்க்குறாங்க, அவங்க மேலே அக்கறை எடுத்து பண்ணணும்னு பார்க்குறாங்க. இதை வந்து 70-70% மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதை நாங்கள் வந்து பூர்த்தி பண்ணணும்னு பார்க்குறோம். இதை எதிர்பார்க்குற தப்பு இல்லை. நானும் இருந்தாலும் நான் இதே தான் எதிர்பார்ப்பேன், சரிங்களா? எனக்கு நானும் ஒரு ஓட்டர் தான், நானும் இதே தான் எதிர்பார்ப்பேன். இதே தான் வந்து அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தர் வந்து நல்லவங்க வந்து செய்யணும், நியாயமானவங்க செய்யணும், ஊழல் இல்லாமல் செய்யணுன்ட்டு. கவுன்சிலர் ஆகிறது காசு அடிக்கிறதுக்கோ இல்லை பவருக்கு வரத்துக்கோ இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. அதை வந்து பாஜகவில் ஒரு நிர்வாகியும் பண்ணுவாங்க. எங்களுக்கு ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க, நிறைய பேர் டெய்லி வேஜ் ஒர்க்கர் இருக்காங்க,
நாங்கள் எங்கள் கட்சியிலேருந்து காசு தர மாட்டோங்க, அவங்களே வந்து வேலை பண்ணுவாங்க. ஏன், நாட்டை முன்னேற்றணும், பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்களை முன்னேற்றணும்னு வந்து வேலை பண்ணுறாங்க. இதை நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் சரிங்களா. அதனால தான் எங்களால் பண்ண முடியும், மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இதை தான் அவங்களால உணர வைக்க முடியுது எங்களுக்கு. நாங்கள் போய் பேசும்போது அவங்க உணர்றாங்க, இவங்க வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்கன்னு உணர்றாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க மாணவர்கள் இளைஞர்கள், அவங்களுக்கு என்ன சொல்லலாம் விருப்பப்படுறீங்க? சேஞ்ச் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ் தாங்க. அதுவும் நம்மளோட டெமோக்ராஃபி பார்த்தீங்கன்னாக்க யங்ஸ்டர்ஸ் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ரஃப்லி அபவுட் 25-30%. நீங்கள் வந்து ஓட் போடுங்க, நீங்கள் தான் வந்து சேஞ்சுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருப்பீங்க சரிங்களா. வந்து ஓட் போடுங்க, கண்டிப்பாக ஓட் போடுங்க, ஓட் போடாமல் நிற்காதீங்க. நீங்கள் வந்து இந்த சேஞ்சை கொண்டு வர முடியும் சரிங்களா.